நமஸ்காரம். சௌக்கியமாக இருக்கீங்களா? எப்பயும் நீங்கள் சௌக்கியமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், உற்சாகமாக சந்தோஷமாக லக்ஷ்மி கடாட்சம் பெற்று நிம்மதியான வாழ்க்கையை 100 ஆண்டு வாழணும்னு சொல்லி சிறுவர்களுக்காக வாழ்த்துக்களையும் பெரியவர்களுக்காக பிரார்த்தனையும் நான் செய்து கொள்கிறேன். காசு, பணம், துட்டு, மணி, ஆபரணங்கள், சொத்துக்கள், இது சம்பந்தமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதாவது பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால், செல்வம் சேர்ந்துட்டா அது வந்து நம்ம வந்து ரட்சிக்கும், காப்பாற்றிடும் அப்படின்ட்டு தெரிஞ்சு வச்சுருக்கோம். கட்டாயம் வந்து கையில் பணம் இருக்கணும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. 4 காசு சேர்த்து வச்சுட்டா எல்லா காரியமும் நடந்துடும். அதனால் பணம் அவசியம், முக்கியம் அப்படின்ற ஒரு எண்ணம் உலகெங்கும் இருக்குது. எல்லோருமே இப்போ எதை நோக்கி எதன் பின்னே போய்கொண்டிருக்கிறார்கள், ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் பணம் பின்னாடி தான். பணத்தை சேர்க்கணும், இதுதான். இது எல்லாருக்கும் சாத்தியமாகுதா? ஏன் எல்லோருக்குமே கையில் காசு தங்கறதில்ல? பாடுபட்டு தானே சம்பாதிக்கிறோம், ஒரு சிலருக்கு மட்டும் சேர்ந்துட்டே இருக்கே. இப்படிப்பட்ட கேள்வி நிறைய இருக்குது. கையில் காசு தங்கலையா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லக்ஷ்மி கடாட்சம் பெறுவதற்கு வழி என்ன? வீட்டில் செல்வம் இருக்கணும்னா எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது? பொருளை ஈட்டக்கூடிய வழி எப்படி இருக்கணும்? அந்த பொருளை ஈட்டி நம்முடைய வீட்டில் எங்கே வைக்கணும், எப்படி வைக்கணும், எதில் வைக்கணும், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. பொருள், செல்வம், லக்ஷ்மி கடாட்சம் இது சம்மந்தமாக நிறைய வீடியோக்களை ஏற்கனவே இந்த சேனல்லையும் என்னுடைய இன்னொரு சேனல்லையும் வீடியோக்கள் பதிவிட்டிருக்கேன். பணத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய தோஷம் என்ன அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னங்க தோஷம் இருந்தால் அதை தீர்க்கறதுக்கே பணம் தான் தேவைப்படுது. பணம் இல்லாமல் ஏதாவது பரிகாரம் நடக்குமா? கையில் காசு இல்லாமல் நம்ம வந்து ஒரு பயணம் செய்து ஒரு பெரிய பிரபலமான கோயிலுக்கு போக முடியுமா? பூஜைகள் செய்ய முடியுமா? அர்ச்சனை பண்ணால் கூட ஒரு டிக்கெட் வாங்கணும், அர்ச்சனை கூட வாங்கணும். அப்போ காசு இருந்தால் நமக்கு ஜாதகத்தில் தோஷம் இருந்தாலே போக்கிக்கலாம். அந்த செல்வத்தை வச்சு தர்மம் பண்ணலாம், தானம் கொடுக்கலாம், முன்னோர் கொண்டான வழிபாடுகளை செய்யலாம், அவருடைய ஆசையை பெறலாம், இறை அருளை பெறலாம், தோஷங்களை போக்கிக்கலாம். ஆனால் பணமே வந்து தோஷத்தை ஏற்படுத்துன்றீங்களே, நியாயமான கேள்வி தான், சந்தேகம் தான். ஆனால் பணம் தோஷத்தை ஏற்படுத்தும். எப்படி ஏற்படுத்தும், யாருக்கு ஏற்படுத்தும்? அந்த செல்வத்தின் மூலமாக நமக்கு தோஷம் ஏற்படக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? அதிகமான செல்வம் சேர்த்தால் தோஷம் உண்டாகும். அதிகமான செல்வத்தை சேர்க்கிறவனுக்கு முதல்ல 100,000,000 அதிபதின்றாங்க, அப்புறம் 1,00,000,000 சேர்த்துட்டு அவனை ஈஸ்வரன் சொல்கிறாங்க. கோடீஸ்வரன், ஈஸ்வர பட்டம் கொடுத்துட்றாங்க. அப்போ எப்படிங்க தோஷம்? அவர் தான் ஈஸ்வர பட்டம் கிடச்சிருது, ஈஸ்வரர் ஆயிடுறாரே அப்படின்னு சொன்னால் சேர்க்கலாம், தவறு கிடையாது. பொருளை ஈட்டுறோம் இல்லையா, அது வந்து நம்ம குடும்பத்திற்காக, நமக்காக. இதை தாண்டி ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்குது. தர்மம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. தர்மம் செய்வதற்கும் கூட பொருளை ஈட்டணும், தானம் கொடுக்கறதுக்காக பொருளை ஈட்டணும், சேர்க்கணும். இதை தாண்டி நம்ம கடன்பட்டிருக்கோம். நம்ம எல்லாருக்குமே நிறைய கடன் இருக்குது. கடனை அடைக்கிறதுக்காக பொருளை ஈட்டணும். காசு பெற இடத்துல வாங்குகிறோம், கடன் ஆகிடுது, வட்டி போடுறாங்க, கடனை கட்டுறோம். இதே போல் கண்ணுக்கு தெரியாத ஒரு கடன், வட்டி 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 போயிட்டே இருக்குது. முன்னோர்களுக்கு செய்யக்கூடியது, அதுபோல் பிராணிகள், ஜீவராசிகளுக்கு செய்ய வேண்டியது, அதுபோல் தேவர்களுக்கு செய்ய வேண்டியது, ரிஷிகளுக்கு செய்ய வேண்டியது. இப்படி நமக்கு நிறைய கடன் இருக்குது. நம்ம பொருளை ஈட்டுறோம்னு சொல்லும்போது அந்த கடன் அடைக்கிற சக்தி கிடச்சிட்டு அப்போ அடைக்கணும். கடனை அடைக்கிற சக்தி இருந்தும் அடைக்காமல் இருந்தால் தான் பிரச்சனை. கடனை வாங்கிட்டேன்ப்பா, இப்போ சக்தி இல்லை, கொஞ்சம் கால அவகாசம் கொடு, தரேன்னா ஓகே, கையில் இருக்கு ஆனால் தரமாட்டேன்னா அப்போ தானே பிரச்சனை வரும், சண்டை வரும், வழக்கு வரும். அப்படி பொருளை ஈட்டக்கூடியவங்க அந்த பொருளை கொண்டு அடைக்க வேண்டிய கடனை அடைக்காமல் இருந்தால் அந்த பொருள், அந்த செல்வம், அந்த பணம் அவர்களுக்கு தோஷத்தை ஏற்படுத்தும். சரியா? அப்போ பணம் தோஷத்தை ஏற்படுத்துதா? அப்போது பொருளை ஈட்டியாச்சு, கடவுள் ஏதோ ஒரு வழி காமிச்சிட்டாரு, அந்த யோகம் இருக்குது, கிடச்சிடுச்சு, ஆனால் இருந்தும் கூட கடனை அடைக்கும். அப்போ கண்டிப்பாக தோஷம்தான். கையில் பொருள் இருக்கிறதுனால தான் அந்த தோஷம் வருது. இல்லாதவர்களுக்கு சக்திக்கு ஏற்ப செய்வாங்க, இல்லை அவங்களுக்கு பொருள் கிடச்சி செய்கிற வரைக்கும் கடவுள் வந்து அவங்களுக்கு அவகாசம் கொடுப்பார். அதனால் பொருள் இருந்தால் அதை வந்து நம்ம தர்மம் செய்யலைன்னா தோஷம் வரும். அதாவது சாப்பிட்றதுக்கு தேவையான பல வகையான உணவுகள் செய்து வச்சுருக்கோம். இங்கே ஒருத்தர் வந்து
ஐயா அம்மா சாப்பிட்டு இத்தனை நாள் ஆச்சு பசி எடுக்குது அப்படின்னு ஒரு குழந்தையோ வயோதிகத்தில் இருக்கிற ஒருவரோ ஊனமுற்றவரோ கேட்குறாரு. அப்போ எடுத்து கொடுப்போம் இல்லையா? எப்படிப்பட்டவர்களுக்கும் மனம் இலக்கி கையில் இருக்குப்பா சாப்பாடு இருக்குது, அவர்கிட்ட இல்லை கொடுப்போம்ல. அதுபோல் கையில் பொருள் இருக்குது, ரூபாயாக இருக்குது, நகைகளாக இருக்குது, சொத்துக்களாக இருக்குது, வங்கி கணக்கில் இருக்குது. அப்போது ஒருத்தர் தர்மம் பண்ணுங்கன்னு சொல்கிறார், கஷ்டப்படுறார், சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இருக்கார், நோயை தீர்க்கறதுக்கு வழி இல்லாமல் இருக்கார், அவருக்கு கொடுக்கல பாவம் வரும்ல, வச்சுட்டு வஞ்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த பொருள் இருந்து அதை வந்து பிறருக்கு பயன்படாமல் அதை வந்து பூமியில் புதைச்சி வச்சாங்க முற்காலத்தில். புதையெல்லாம் யாருக்கோ கிடச்சிட்ருக்கு, அந்த குடும்பம் வாரிசுகளுக்கு தானே கிடைக்குது. நிறைய புதையல் தேடுறது அப்படின்னு சொல்லியே ஒரு காலத்தில் தெரிஞ்சிட்ருப்பாங்க முன்னாடிலாம். அது சம்மந்தமாக நிறைய படம்லாம் வந்திருக்கு, நிறைய கதைகள்லாம் இருக்குது. அப்போது அந்த பணத்தை கொண்டு போய் முடக்கி ஒரு இடத்துல புதைச்சி வைக்கிறது பாவம் தோஷம், பரிகாரம் கிடையாது. அதுபோல் பெரிய மடங்கு தொகையை கொண்டு போய் அப்படியே ஏதோ ஒரு லாக்கரில் இருட்டறையில் பூட்டி வைக்கிறது யாருக்குமே பயன்படாமல் தோஷத்தை தானே ஏற்படுத்தும். உணவு தானியத்தை அப்படி வைப்போமா? அதையும் கூட சேமித்து வைக்கிறாங்க, குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வைக்கும்போது குறிப்பிட்ட நாள் வைக்கும்போது கெட்டு போயிடும். அதுதான் கடவுளுடைய ஒரு சக்தி, கடவுள் படைத்தது தானியம், ரூபாயை நம்ம படைத்தது, மனுஷன் படைத்தது. அதனால் இது போல் கொண்டு போய் பதுக்கி வைத்தல் பாவம் தவறு தோஷம் பரிகாரம் கிடையாது, செய்யக்கூடாது. அதை தாண்டி நம்ம ஊர்லேயே கூட பதுக்கி வச்சா பரவாயில்லப்பா, பூமியில் கீழே பறித்து வச்சா என்றைக்காவது ஒரு நாள் யாருக்காவது இங்கே இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் ஏதாவது ஒரு வங்கியில் லாக்கரில் அல்லது இவங்களே வீட்டில் ஒரு லாக்கர் பண்ணி அப்படியே ஃபுல்லாக போட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது என்றைக்காவது ஒரு நாள் வெளியில் பயன்படும். ஆனால் கொண்டு போய் எவ்வளவோ மடங்கு பணத்தை சம்மந்தமில்லாத நம்முடைய பாரத தேசத்தை தாண்டி கடல் கடந்து வேற எங்கேயோ கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்படிலாம் செஞ்சால் பணம் சம்மந்தமாக தோஷம்தான் ஏற்படும், நிம்மதியான ஒரு வாழ்க்கையே இருக்காது, சந்தோஷமே இருக்காது, பயம் இருக்கும், கவலை இருக்கும், பதட்டம் இருக்கும், நோயை ஏற்படுத்தும். இதுபோல் பணத்தை பதுக்கி வைக்கக்கூடியவர்கள், புதைத்து வைக்கக்கூடியவர்கள், புழக்கத்திற்கு வரவிடாமல் தடுக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ தோஷம் ஏற்படும், அதுக்கு பரிகாரமும் கிடையாது. அதே பணத்தை வச்சு தான தர்மங்களை பண்ணிகிட்டே இருந்தால் தான் அந்த தோஷத்துக்கு பரிகாரம் ஆகுமே தவிர வேறு பரிகாரம் கிடையாது. இப்படி செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனையானால் அவங்க சந்ததியினர் வாரிசினர் அவங்களுக்கும் பிரச்சனை வரும். ஏன்னா செல்வத்தை சேர்த்தா யாருக்கு போய் சேருது? தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு. அப்போது அந்த அந்த அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த வம்சாவளிகளுக்கு தான் இவங்க செல்வம் சேர்க்குறாங்க, அல்ல சேர்க்கக்கூடிய செல்வம் பயன்படுது. அப்போது இந்த தோஷம் வந்து சேர்க்கக்கூடியவர், மறைத்து வைக்கக்கூடியவர், புதைத்து வைக்கக்கூடியவருக்கு மட்டும் இல்லை, அந்த வம்சாவளிக்கும் வருது. அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேரப்பிள்ளைகளுக்கு பாபத்தையும் தோஷத்தையும் சேர்த்து வைக்கிறார். இப்போது கையில் பொருள் இல்லை, புதைச்சி வைக்கிற அளவுக்கு, இது போல் ஒழிச்சு வைக்கிற அளவுக்கு, அதனால் இருக்கிறவங்கள பார்த்து பொறாம வந்து சொல்கிறோமா? கிடையாது. இப்போ சொல்லும்போது உடனே கேட்குறவங்களுக்கு இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு என்ன வரும்னா, மனசில் சில பேரெல்லாம் அப்படியே கற்பனையில் அப்படியே அந்த அவங்க படம்லாம் வரும், வந்து போகும். குறிப்பிட்ட சிலர் இவங்கள தான் சொல்கிறாரு, இவங்க தான் நாமும் தான். ஒவ்வொருத்தரும் அவருடைய தகுதிக்கு ஏற்ப செய்கிறோம், கடனே கிடையாது, யார்ட்டையும் கடன் வாங்கலை. அந்த அதாவது பொருள் நிறைய இருந்து கடன் வாங்குறவங்கள சொல்லலை, பிஸ்னஸ்க்காக வாங்கியிருக்காங்க, கையில் நிறைய பொருள் இருக்குது, கடன் வாங்கியிருக்காங்க, அவங்களும் இல்லை. சாதாரணமாக நமக்கு வந்து கடன் கிடையாது, குடும்ப தேவைக்கு உண்டானதை சம்பாதிக்கிறோம், மேலே கொஞ்சம் பொருள் இருக்குது. அப்போது ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து அந்த ஊதியம் வாங்கி மாத குடும்ப செலவு வரவு செலவு பார்த்து, ஒவ்வொரு வருடத்துலேயும் தொழில் சுயத்தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க வரவு செலவு கணக்கு பார்க்கும்போது ஒரு தொகையை தர்ம பண்ணணும், தானம் கொடுக்கணும்.